Hi friends, in the video, we will see 10th science book la book back questions. Lesson pathina inakalappu matrum uyir tholinutpaviyal. First vandu sariyana vidai thendru paapom. Or anubhavamatra vivasayi payir mempaatirkaga endha muraiyai pinpatruvar. Kootu thervu murai. Or anubhavamatra vivasayi payir mempaatirkaga endha muraiyai pinpatruvar. Kootu thervu murai. Pusa komal endru dash in noi edirppu thiran petra ragamagum. தட்டை பயிறு பூசா கோமல் என்பது தட்டை பயிரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும். கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும். தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி TR8 ஆகும். தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி TR8 ஆகும். உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. உயிரிகளிடமிருந்து பெறப்பட்ட நொதி, வாழும் உயிரினங்கள். விடை ஆ மற்றும் ஆவண்ணா. உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படும் உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, வாழும் உயிரினங்கள். விடை ஆ மற்றும் ஆவண்ணா. டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி, ரெட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஆர் டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. ஆர் டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை என அழைக்கப்படுகின்றன. விடை ஆனா மற்றும் ஆவண்ணா. மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. விடை ஆனா மற்றும் ஆவண்ணா. ஹெக்ஸாஃப்ளைட்டி கோதுமையில் 2×2n=6x=42 ஒற்றை மையம் எண். அடிப்படை தொகுதி எக்ஸ் குரோமோசோம்களின் எண்ணிக்கை முறையே ஆகும். n=21 மற்றும் x=7. n=21 மற்றும் x=7 7. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். தாவர பயிர் பெருக்கம். தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 ஆகும். புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 ஆகும். கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும். கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும். விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரூட்ட சத்தேற்றம் எனப்படும். விருப்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர்களை தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரூட்ட சத்திற்றம் எனப்படும். நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் ஓர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். அட்டாமிட்டா 2. நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமிட்டா 2 என்ற நெல் ரகம் ஓர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. டேஸ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது ஜீன் குளோனிங். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறுவை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாகுகிறது. கார வரிசை ஃபாலின்ட்ரோம் வரிசை
ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை கார வரிசை ஃபாலென்ட்ரோம் வரிசை என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு ஒற்றைக்கரு இரட்டையர்கள் இடையே காணப்படும். ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு ஒற்றைக்கரு இரட்டையர்கள் இடையே காணப்படும். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் எனப்படும். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஷுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது பிளாஸ்மிட். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மிட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அடுத்தது சரியா தவறா. கால்சிஷியன் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்பனோ ஃப்ராஷிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ரா ஃப்ளைட் ஆகும். சரி, கால்சிஷியன் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரஃப்னோ ஃப்ராஷிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோ டெட்ரா ஃப்ளைடு ஆகும். சரி, இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும். தவறு. இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை உயிரினங்களை உருவாக்கும் முறை பன்மைய பயிர்பெருக்கம் எனப்படும். சடுதி மாற்றம்னு சொல்லியிருக்காங்க, ஆன்சர் தப்பு. பன்மைய பயிர்பெருக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும். உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் எனப்படும். தூய வரிசைன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து குளோன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்குற ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. இரும்புச்சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரதர தரத்தை தீர்மானிக்கிறது. தவறு. இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் இரும்பு சத்தின் தரத்தை தீர்மானிக்கிறது. புரத தரம்னு சொல்லியிருக்காங்க, புரதம்னு சொல்லியிருக்காங்க. தப்பான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தோட தரத்தை தான் வந்து தீர்மானிக்குது. கோல்டன் ரைஸ் ஒரு கலப்புயிரி. தவறு. கோல்டன் ரைஸ் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி. பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. சரி, பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. சரி, செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதலாகும். தவறு. செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்கு வெளியே ஆய்வுக்கூடத்தில் நடைபெறும் கருவுறுதலாகும். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. சரி, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜெஃப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. சரி, மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும். தவறு. மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை குறிக்கும். ஒருது வந்து பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் பாருங்கள். சோனாலிகா அப்படின்னா அரைக்குள்ள கோதுமை. சோனாலிகா அப்படின்னா அரைக்குள்ள கோதுமை. IR8 அரைக்குள்ள அரிசி. IR8 அரைக்குள்ள அரிசி. சக்காரம் அப்படின்னா கரும்பு. சக்காரம் கரும்பு. மூங் நம்பர் ஒன் அப்படிங்கிறதுக்கு வேசியோலஸ் மூங்கோ. மூங் நம்பர் ஒன் அப்படின்னா வேசியோலஸ் மூங்கோ. TMP2 அப்படின்னாக்க வேர்க்கடலை. TMP2 வேர்க்கடலை. இன்சுலின் 6 டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். இன்சுலின் அப்படிங்கிறது 6 டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். பிடி நச்சு அப்படின்னா பேசில்லஸ் துரிசியன்சிஸ். கோல்டன் ரைஸ் அப்படின்னா பீட்டா கரோட்டீன். கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறதுக்கு பீட்டா கரோட்டீன். நெக்ஸ்ட்டு கூற்று மற்றும் காரணம் வகை கேள்விகளை பார்க்கலாம். கூற்று. கலப்புயிரி இரு பெற்றோருடையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று. கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கை குறைகிறது. சகோதரி குரோமோட்டிக்கல் எதிரதி துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. காரணம் சகோதரி குரோமோட்டீடுகள் சகோதரி குரோமோட்டீடுகள் எதிரதி துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. விடை கூற்றும் மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 6 டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பின மாக்களை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. 6 டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பின மாக்களை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி.